இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோருக்கு எழுத போகிறோம் கடிதம். பிரசாந்த் கிஷோருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, 2014 எலெக்ஷனில் நீங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ 2024 அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுங்கள். 2019 நீங்கள் முயற்சி பண்ணீங்க, முடியல. ஸோ 14 என்ன மிஸ்டேக்னா, நமோங்கிற ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க. அது வந்து கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா கூட கொலாபரேட் பண்ணிங்களா, ஃபேஸ்புக் கூட கொலாபரேட் பண்ணிங்களா, யார் கூட கொலாபரேட் பண்ணிங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு போட்ட அந்த ஆர்எஸ்எஸ் கேம் பிளானுங்கிற சுப்பிரமணிய சுவாமி 2000 எழுதின ஆர்டிக்கிளை பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் உங்களுடைய ஒரு ரோல் இருந்தது. 2014 அவர் அவ்வளோ குஜராத் ஃபியாஸ்கோவை வச்சுட்டு அதை ஒரு குஜராத்தை ஒரு மாடலாக ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் அவரை ஒரு ஒரு செலக்ட் பண்ண வச்சதில் உங்களுடைய ரோல் வந்து ஒரு பெரிய ரோல். 2024 நீங்கள் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மமதா பானர்ஜிக்கு பண்ணியிருக்கீங்க, இப்போ மமதா பானர்ஜி சார்பாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஈகோ கமர்ஷியல் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் நாட்டுக்கு பண்ண ஒரு தவறுக்காகவே, அந்த தவறை சரி பண்ணுறதுக்காகவே இதை பண்ணலாம். நான் ப்ராஃபிட்டாகவே இதை கூட நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து அந்த சைடில் அப்போசிஷன் சைடில் ஒரு ஒரு இன்னும் யூனிஃபைடு ஸ்டில் ஸ்டோரி லைன் இல்லை, ஒரு அலையன்ஸ் இல்லை. எல்லோரும் வந்து அந்த நான் ஃபேசிஸ்ட் குரூப் எல்லாருமே டுகெதராக இருக்கணுங்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நாட் ஜஸ்ட் சோஷியல் மீடியா, அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லேருந்து எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் உதவ முடியுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை. நீங்கள் வந்து 2024 எலெக்ஷனில் காங்கிரஸ், டிஎம்கே, மமதா பானர்ஜி எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு அணியில் திரட்டி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் கூட அந்த ஆன்டி ஃபோர்ஸஸ் ஃபோர்ஸ்லாம் பின்தங்காமல் எல்லாரையும் அதே அணிக்கு திரட்டி சோஷியல் மீடியாவையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இப்போலேருந்தே இன்னும் ஒரு 3 வருடங்கள் இருக்குது, இப்போலேருந்தே ஒர்க் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை வந்து திரும்ப அந்த பழைய மாதிரி பார்க்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட். இன்னொரு கடிதத்தில் உங்களை சந்திப்போம்.